இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌன ராகம் எபிசோடில் வந்துட்டு வருணை நினச்ச சக்தி என்ன தான் அழுது புலம்னாலும் அடுத்து என்ன ஸ்டெப்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் சொர்ணம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு தம்பியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. அவங்களும் என்னென்னவோ பழைய நினைவுகள்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வருணுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, எந்த ரெஸ்பான்ஸுமே அவர் கொடுக்கவும் இல்லை. இதனால் நம்ம இப்படியே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி சக்திக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்ததை பார்க்குற, அதாவது தீ விபத்தில் மாட்டினதுலேருந்து தானே இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதை அப்படியே நம்ம திரும்ப வந்து நடக்க வச்சு அவங்க அம்மாவுக்கும் எதுவுமே ஆகலை அப்படின்றத புரிய வச்சுட்டாலே வந்து கண்டிப்பாக வருணுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் வந்து சக்தி வந்து பயப்படுறாங்க. அதுக்காக வந்து நெருப்பை திரும்ப கொண்டு வந்து அத்தையை வந்து உள்ளே விட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி கிடையாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி வருணை பார்க்க வச்சு நம்ம அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற விஷயத்த அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் சக்தி முதல்ல வேணான்னு சொன்னாலும் இல்லை இதுதான் கரெக்டான விஷயம், அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மனோகர் தருண் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மனோகரும் ஒத்துக்கலை, தருணும் ஒத்துக்கலை. இதுக்காக வந்து நான் வந்து திரும்ப கஸ்தூரியை வச்சு ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வேறு பிளானை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் கஸ்தூரி கார்த்திக்கும் மல்லிகாவும் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பாட்டு பாட போகிறதா, அவங்க வந்து மொதல் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து ஏற்பாடெலாம் பண்ணி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடு ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.